தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி புதன் நல்ல நண்பர்களை கொண்டிருப்பீங்க, மிகச்சிறந்த திறமைசாலிகள், அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, நடு வயசுல உங்களுடைய திறமையால மேலுக்கு வருவீங்க, பின் வயசுல மகோதனமான வாழ்க்கை அடைவீங்கிற சொல்லக்கூடிய அமைப்பு பெற்றவங்க. கடந்த 2.5 வருஷமா 4 சனி, அதுக்கு 3.5 வருஷம் நல்லா இருந்தது. அதில் வீடு வாங்கின சேர்க்கையெல்லாம் இருந்தது, பதவி கிடைச்சது, பெரிய பதவி கிடைச்சது, அது அதிசயம் அற்புதம்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பதவியெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் கடந்த 2.5 வருஷமாக நிறைய சிரமப்பட்டீங்க, உடம்பு ரீதியாக பாதிக்கப்பட்டீங்க. ஆனால் இந்த மகரத்துக்கு போகக்கூடிய 2020 ஜனவரி 24 சனிப்பெயர்ச்சி, 2020 சனிப்பெயர்ச்சி 23 வரைக்கும் ஜனவரி வரைக்கும் நல்லாயிருக்கு. 2020 வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2020, அதாவது ஜனவரி 24 வரக்கூடிய மகர சனி பெயர்ச்சி கும்பத்துக்கு போகிறது 2023 ஜனவரி வரைக்கும் 3 வருடங்கள் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடம் அஷ்டாத்தம சனிக்கு, 5ஆம் இடம் பரவாயில்ல. எதிர்ப்புகள் முறியடிக்கப்படும், பூர்வ புண்ணிய பலன்கள் வந்து சேரும், திரும்பவும் உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ஆரோக்கிய பாதிப்பு நீங்கும், குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், பூர்வீக பிரச்சனை தீரும், தொழில் பலம் பெறும், புகழ் பெறும், வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்கு, விருதுகள் கிடைக்கும், வேலையில் பதவி உயர்வு இருக்கும், திருமணமாகாம இருந்தால் திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். சில பேர் 5 சனி புத்திர தடையும்பாங்க, அப்படி இல்லை, சொந்த வீட்டில் இருக்க. ஆக உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளை அனைத்தும் செய்யக்கூடிய நிலையை கொடுக்கக்கூடிய 2020 ஜனவரி 24 திருக்கணிதப்படி ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி இருக்கும்னு உறுதியே சொல்ல முடியும். ஆக மக்கள் செல்வாக்கு இருக்கும், வீட்டில் மக்கள் செல்வாக்கு இருக்கும், குடும்பத் தலைவர்களுக்கு, நாட்டு தலைவர்களுக்கு, நாட்டு மக்களுடைய செல்வாக்கு இருக்கும். எதிர்ப்புகள் முழியடிச்சு மேலோங்கி வரக்கூடிய ஒரு உன்னதமான சனி பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமையும். ஆக கடந்த 2.5 வருடம் பட்ட துன்பம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. தாயாருக்கு உடல் பிணி, உங்களுக்கு உடல் அசதிவி சோர்வு, தொழில் முடக்கம், தன முடக்கம், இழப்புகள், பழி சொற்கள், இதையெல்லாம் தாண்டி நீங்கள் இறைவனோட அனுகூலத்தால் வந்துட்டீங்க. இனி அடுத்தது எளிதாக இருக்க, சேறு சகதியான ரோட்டை தாண்டிட்டீங்க, இனி நல்ல பாதை தென்படுது. நீங்கள் சிறப்புக்குரிய நிலை அடையக்கூடிய சனி பெயர்ச்சியாக இந்த சனி பெயர்ச்சி இருக்கும். வழிபாடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிரம்மா. நேர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை 2020, 2021, 2022 சனி பெயர்ச்சி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்களிந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் கே.ஆர். வேலுசாமி. வணக்கம் நேர்களே.